அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழக அமைச்சரவையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வதற்கு தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக பதவியில் தொடர்வதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டது அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரலாமா இல்லையா என்பது குறித்து முதலமைச்சர் தான் முடிவெடுக்க முடியும் என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதி அபய் எஸ் ஓஹா தலைமையிலான அமர்வு இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்று தீர்ப்பளித்தது செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர தடை விதிக்க மறுத்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரியானதே என்று கூறிய உச்சநீதிமன்றம் அமைச்சரை நீக்குவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்றும் தெரிவித்தது இதனால் சிந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்வதாக உச்சநீதிமன்றம் அறிவித்தது